ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான். அதை வேணா திருப்பி கேட்டு காண்பிக்கணுமா? அந்த ஆளு எங்க தேதி சொன்னா நான் சந்திக்க தயார். கேட்டு சொல்லுங்க காமராஜர், அவர் சொந்த தொகுதி மன்னார்குடியில நின்று தெப்பாசிக்கிறாங்க சொல்லுங்க. அப்ப மனிதரா ஆன்மதிக்க பாத்தீங்க? காமராஜ் ஜெயிலுக்கு போற செய்தி மிக விரைவில் வரும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா எடப்பாடிக்கு கட்சியை பத்தி இப்ப கவலை இல்ல, தான் தலைமையா இருக்கணும், கட்சி அவருடைய சொந்தமாகணும்னு நினைக்கிறாரு. அதிமுக சட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்ப இவங்க பெருக்குழுல ஒரு கோடி பொதுக்குழுல நிறைவேற்றிய தீர்மானம் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் 5 வருடம். இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது, நியாயத்துக்கு புறம்பானது. நிச்சயமாக நீதி எங்களுக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கை 100% இருக்கிறது. இதே எடப்பாடி பழனிசாமி தான் முத முதல்ல நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான். அதை வேணா திருப்பி கேட்டு காண்பிக்கணுமா? முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு புத்தி பேதலித்திருக்கிறது. அவ்வளவு. காமராஜ் வந்து திமுகவில இருந்து வந்தவரு, அதிமுக ஒரிஜினல் அதிமுக காரர் கிடையாது. அவர் குடும்பமே வந்து இருக்கிறாங்கன்னா அவர் சொல்லி இருந்த உண்மையா இருந்தால் அவருடைய வரலாறு சொல்றேன். அவர் வந்து தினகரன் வீட்டுல வேலை பார்த்தவர் காமராஜ். அவர் என்னை பத்தி சொல்றதுக்கு இந்த யோசிக்கவே கிடையாது. ஒரே மேடையில இந்த அதிமுக பத்தியோ இல்ல அவரு குடும்பத்தை பத்தியோ இல்ல என் குடும்பத்தை பத்தியோ இல்ல அரசியலை பத்தியோ நான் விவாதிக்க தயார். அந்த ஆளு எங்க தேதி சொன்னா நான் சந்திக்க தயார். கேட்டு சொல்லுங்க காமராஜ் என்னை எழுத்து உரத்நாட்டுல நிக்கிறது என்ன பாசிட்டு போயிறேன். அவன் ஜென்மத்திலும் ஜெயிக்க முடியாது. முதல்ல அவன் சொந்த தொகுதி மன்னார்குடியில கேட்க சொல்லுங்க காமராஜா. அவர் சொந்த தொகுதி மன்னார்குடியில நின்று தெப்பாசிக்கிறாங்க சொல்லுங்க. அப்ப மனிதனா ஆன்மதிக்க பாத்தீங்க? நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டது என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கு. நாளைக்கு எப்ப வேணாலும் ரெட்டால மாறும், கொடி வந்து கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லல. நாங்க கொடியை கட்டுவோம், நாங்க வழக்கு தொடுப்போம். அந்த வழக்கு அவங்க சந்திக்க தயாராங்க வரட்டும், எப்படியும் அவங்க சந்திக்க தயார். காமராஜ் மேல டிபிஎஸ்சில கேஸ் பெண்டிங் இருக்கு. இந்த 6 வருஷம் ஆச்சு, இப்ப அரெஸ்ட் பண்ண போறாங்க. மிக விரைவில் காமராஜ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது புகழேந்தி 20,000 டன் மாசம் பிற்கூறுமெண்ட், ஒரு சர்க்கரைக்கு 10 ரூபா, ஒரு கேஜிக்கு 37 ரூபாய், மார்க்கெட்ல 47 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பாம் ஆயில், 1 கோடி பாம் ஆயில், அதுக்கு முன்னாடி தோரம்பருப்பு தூள் தார் 15 ரூபா சார்ஜ் எவிடன்ஸோட கொடுத்துருக்கோம். காமராஜ் ஜெயிலுக்கு போற செய்தி மிக விரைவில் வரும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவருக்கு வயதில் என்ன பத்தி பேசுறதுல யோகி இருக்கிறேன். சின்னமா இருந்தாலும் சரி, டிடிவியா இருந்தாலும் சரி, இதே கட்சியை விட்டு பிரிஞ்சிருக்கிற கே சி பழனிசாமியில இருந்து அன்ப ராஜாவில இருந்து ஏ சி சண்முகத்தில இருந்து அமைதியா இருக்கிற சைவை துறைச்சாமியில இருந்து யார் ஒரு சாதாரண தொண்டன் விலகி இருந்தாலும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறோம் நாங்க. அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லைன்னா திமுகவை யாரும் வீழ்த்த முடியாது, ஒன்றுபடணும். அதுதான் தலைவர் என்ன, அம்மா என்ன, கட்சி நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஆனா எடப்பாடிக்கு கட்சியை பத்தி கவலை இல்லை, தான் தலைமையா இருக்கணும், கட்சி அவருடைய சொந்தமாகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சட்டம், நியாயம், நீதி எங்க பக்கம் இருக்கு, மக்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு எங்க பக்கம் இருக்கு. அதனால நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், ஒன்றிணைப்போம், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.